ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேம்பேரோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். லெஜண்ட் ஆஃப் லவ்வோட ஒன் ஷாட். இந்த எஃப்எஃப் வந்து இப்போ தான் இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இதோட எஃப்எஃப் வந்துட்டு 5 பார்ட் வரைக்கும் போட்டிருப்போம். அதை போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். இது ஜஸ்ட் ஒன் ஷாட், அதோட ஒன் ஷாட் தான் இது. இது ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும், அதனால தான் சொன்னேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நம்ம குட்டி வி இருக்கான் இல்லையா, அவனோட பேர் வந்து சஜுன். நம்ம ஒய்யன்னு வி, அதுக்கப்புறம் வந்துட்டு சஜுன். லைஃபே வந்துட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம வி வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னா, அப்படியே வந்துட்டு நம்ம சஜுனும் பண்ணுவான். அவங்க அப்பனை விட டபுள் மடங்கில் இருக்கானே சொல்லலாம், அந்தளவுக்கு பண்ணுவான் சேட்டை. ஒய்யனுக்கு ரெண்டு பேரை வச்சு சமாளிக்க முடியவே முடியாது. இவன் தான் சின்ன பையன் சேட்டை பண்ணுறான்னா, அவங்க அப்பான்னு சொல்லிட்டு வீ பண்ணுற சேட்டை இருக்கே, ஐயோ, கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையா பண்ணுவாவே. குட்டி வீயை கூட சமாளிச்சிடலாம், இந்த பெரிய வீயை சமாளிக்க ரொம்ப கஷ்டமப்பா. இப்படியே வந்துட்டு லைஃப் வந்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்கு. நம்ம சர்ஜன் வந்துட்டு ஸ்கூலில் சேர்ந்து அவனை படிக்க வைக்கிறதுக்குள்ள எத்தனை பேரை கடிச்சிட்டான் சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்கு தெரியுமா. சரி நார்மலாக கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீயும் ஒய்யனும் போய் சமாளிச்சுட்டு வருவாங்க. இங்கே வந்து என்ன அடித்தாலும் சரி திட்டினாலும் சரி அவன் அந்த கடிக்கிற பழக்கத்தை விட மாட்டான். அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வீ எப்படி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு பிளட்டு போய் ஏற்றிப்பானோ அவனுக்கு தேவைப்படுற நேரத்தில், அப்போல்லாம் வந்துட்டு சர்ஜனை கூட்டிகிட்டு போயிடுவான். வாடா மகனே நீ வா, அப்புறம் தான் உனக்கு கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவன் பிளட் ஏற்றிக்கிறப்பெல்லாம் அவனும் வந்துட்டு ஏற்றிப்பான். பிளட்டு ஏற்ற வச்சுருவான், வீ விடவே மாட்டான், அவன் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுனாலும் அடிச்சு பிடிச்சி ஓடி பிடிச்செல்லாம் ஹாஸ்பிட்டலில் விளையாண்டு ஒரு வழியாக அவனுக்கு பிளட்டு ஏற்றி கூட்டு வருவான் வீட்டுக்கு. இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. நம்ம சஜுன் வந்து இப்போ வந்து பெரிய பையன் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு 90 இயர்ஸ் இருக்கும், அந்தளவு வந்து வளர்ந்துட்டான் பையன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சர்ஜன் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து ஒய்யனும் வீயும் சேர்ந்து அந்த காணாமல் போன அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நேரம் தேடிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க இருந்த அந்த ஏரியா, அந்த காட்டுக்கு, அந்த காடாக இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் இவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்கள்ல, அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப ரொம்ப தேடுவாங்க. போய் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் தேடுவாங்க, ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா, அவள் ட்ரெஸ்ஸோ ஏதாவது ஒன்றாச்சும் கிடைக்குமா, அவள் எங்கே இருப்பாள், இந்நேரம் உயிரோடு இருக்காள், தப்பிச்சு போனாலே என்ன ஆனானே தெரியலையே சொல்லிட்டு ஒய்யன் வந்துட்டு நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 19 வருஷமும் அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படியே வந்து அந்த 19 வருஷமும் ஓடிப்போச்சு. அந்த அவங்க கூட வந்துட்டு அந்த டைமில் டூரில் வந்த இன்னும் 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட வீட்லேயும் போயிட்டு இவள் போயிட்டு ஒய்யன் போயிட்டு ஆறுதலாக சொல்லிட்டு, அம்மா அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போல, இவன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிட்டோம், அங்கே இருக்க வேம் பேஸ் தான் வந்துட்டு இப்படி அவங்களுக்கு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் சொல்லிவிட்டு, உங்களுக்கு மகளாக நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு அவங்க பொண்ணாகவே நினச்சி அவங்களும் பார்ப்பாங்க. இவங்க இவங்களும் வந்துட்டு இவங்களும் எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அப்படி தான் நினச்சிட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு அவங்க போவாங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க வருவாங்க. இப்படியே வந்துட்டு அந்த 19 வருஷமும் இப்படியே தான் போயிட்டே இருக்கு. சரி இப்போ வந்துட்டு நம்ம சர்ஜன் வந்துட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் சேர்த்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் ஒய்யனும் வந்துட்டு ஆர்வமாக பையனை காலேஜ் சேர்த்துறதுக்காக கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அட்மிஷன் போடுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க, சீட்டு வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்காங்க முன்னாடி. இந்த நம்ம சர்ஜன் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, போன இடத்துல கையை காலை வச்சுட்டு கம்மனு இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவை உள்ளே நிறுத்திட்டு நம்ம சர்ஜனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு இந்த வருஷம் நம்ம காலேஜில் சேர போகிறோம், இனிமே வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ரேகிங்கெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணணும்லாம் இப்போவே பழக ஆரம்பிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு டே, அதாவது அட்மிஷனே இன்னும் போடலை சார், அதுக்குள்ளே முன்னாடி நின்றுட்டு வர்ற பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இது ஓகேவா, இந்த பிள்ளை ஓகேவான்ட்டு இப்போ வந்துட்டு சாருங்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு இவ உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீ வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இவன் வெளியே போய் இன்னும் காணோம், சரி போய் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு போகிறப்ப நம்ம வீ இதெல்லாமே பார்த்துட்டான். டே மகனே பரவாயில்லையே, என்னை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்க போல இருக்கேன்னு மனசில் நினச்சிட்டு சரி இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறான் சர்ஜனு, வீ வந்து நிற்கிறது கூட தெரியாமல்
அவன் தோல் மேலேயே கையை போட்டு டே மச்சான் இந்த பிள்ளை பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க வீக்கிட்டே வந்துட்டு கேட்டுட்ருக்கான். நம்ம வீ வந்ததுமே அந்த சர்ஜன் பக்கத்தில் இருந்த ரெண்டு மூணு பேர் ஓடிட்டானுங்க. இது தெரியாமல் நம்ம சர்ஜன் வந்துட்டு அந்த சைடு ஒரு பொண்ணை பார்த்து அழகில் மயங்கி இங்கே அவன் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு வீயோட தோல் மேலே கையை போட்டு சொல்லிகிட்ருக்கான், புகழ்ந்து தள்ளிகிட்ருக்கான் அந்த பிள்ளைய பற்றி. வீ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்காள் அவள் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, பா நீங்களா, நீங்கள் இங்கே என்னப்பா பண்ணுறீங்க? டே டே நடிக்காத, சரியாக ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, வா ஒழுங்கா என்ன பண்ணுறன்னு பார்க்கலான்னு வந்தால் எங்கிட்டே வந்துட்டு அவள் அழகாக இருக்கான்னு சொல்றியா? வா உன்னை எல்லாம் அடித்து வளர்த்திருக்கணும், எல்லாம் உங்கள் அம்மாவை சொல்லணும், வளர்த்திருக்கா பாரு பையனை அப்படி சொல்லிகிட்டே வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரான். அது உங்கள் காலில் விழுந்துருச்சு, என்ன என்ன இப்போது அப்படி சொல்லி கேட்குறீங்க? என்னடி வளர்த்திருக்கான் உன் பையனை, எங்கே பாரு என்கிட்டே வந்து அந்த பிள்ளை அழகாக இருக்கான்னு என்கிட்டே சொல்கிறான். அப்பனை மாதிரி தானே இருக்கும் மகனும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க நீங்கள். இதை ரெண்டுத்தையும் பார்த்து அவன் சிரிச்சிட்ருக்கான், பாடா ஒரு வேலையாக நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டே வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு அவன் படகு நின்று திரும்ப அந்த பொண்ணை சைட் அடிச்சு சுற்றிட்டுருக்கான். அந்த சைடு இவள் இந்த சைடு வருவாளா அந்த சைடு வருவாளான்னு தெரியாமல் ஏடி ஏடி பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணோட நேம் வந்து ஹெரா. அவள் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு நார்மலாக இருந்தாலுமே அதிகமாக வந்து தனிமை மட்டுமே விரும்புவாள். அவளுக்கு இந்த தனியாக இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம செஜுன் வந்துட்டு காலேஜில் சேர்ந்து ஒரு வாரம் வரைக்கும் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டுருக்கான், என்னென்ன பண்ணுறான் எல்லாமே பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணை பார்த்து அளவுக்கு அதிகமாக ரசிக்கிறான் இவன், ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணு மேலே அடிக்ட் ஆகிட்டே சுற்றிட்டுருக்கான். ஆனால் இவனுக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது இந்த பிள்ளை இப்போ பாரு தனியாகவே இருக்குது, ஒருவேளை ஃப்ரெண்டு தான் கிடைக்கலையா இல்லை ஃப்ரெண்டு கிடைச்சவங்க அப்படி சுற்றிட்டுருக்காளா சொல்லிட்டு டவுட்டு. அப்புறம் எப்பயும் போல் ஒரு நாள் வந்துட்டு கிளாஸ் நடந்துட்டுருக்கும்போது நம்ம சர்ஜன் வந்து அவன் ஃப்ரெண்டுங்களோட பேசிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்துட்டு அவங்க ப்ரொஃபஸர் வந்துட்டு, ஏ சர்ஜன் இங்கே அங்கிருந்த பேச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போடா அப்படி சொல்லிடுறாரு. அப்பாடா இப்போ வச்சு வெளியே வந்தனே அப்படி சொல்லிட்டு ஜாலியாக வந்துட்டு வெளியே நின்றுட்டு பார்த்துட்ருப்பான். அப்போவும் வந்துட்டு அந்த ஹெரா வந்துட்டு வெளியே உட்காந்து தனியாக உட்காந்துட்ருப்பான், தூங்கிட்டுருப்பாள் பாட்டுக்கு அந்த பெஞ்சில் கை வச்சுட்டு அப்படி தூங்கிட்டுருப்பாள் வெளியே கார்டனில். இதை பார்த்துட்டு சரி அவகிட்ட போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு மெதுவாக தயங்கி தயங்கி அந்த சைடு யாருமே இல்லை கார்டனில், எல்லா கிளாஸ் நடந்துட்டுருக்கு, இவங்களும் என்ன வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டு பேச போகிறான். ஹலோ அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போய் கூப்பிட்றான். அவளுக்கு காதுலுகளை தூங்கிட்டுருக்கான் நல்லா. அப்போ வந்துட்டு வேணுன்ட்டு இவன் வந்து கையில் வச்சுருந்த பேனாவை கீழே போட்டு, எஸ்க்யூஸ் மீ இது உங்கள் பேனாவா அப்படி சொல்லிட்டு எழுப்பி கேட்குறான். அதுக்கு அந்த புள்ள வந்துட்டு, இல்லை இல்லை என் பேனா இல்லை அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்து படுக்க போகிறா. ஐயோ என்ன திரும்ப தூங்க போகிறாளே சொல்லிட்டு, ஹலோ நீங்கள் எந்த கிளாஸு ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு என்ன சார் வேணும் இப்போது, யாரா நீ அப்படி சொல்லிட்டு கேட்டாரா டக்குன்னு. என்ன டாவா என்ன இவள் புசுக்குன்னு டான்ட்டா, சரி சரி பேசுவோம் அப்படி சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கிளாஸ் இல்லையா இல்லை கிளாஸ்லேருந்து வெளியே துரத்தி விட்டாங்களா உங்களை அப்படி சொல்லிட்டு கேட்குறான். என்ன கிளாஸ்லேருந்து வெளியே துரத்துனா என்ன, நான் எங்கே போனால் உங்களுக்கு என்னங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு, நானே டென்ஷனாக இருக்கேன் போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பிள்ளை டென்ஷனாக திட்டுறா. என்ன இவ திட்டாளே சொல்லிட்டு, பேசலாமா வேண்டாம் அப்படியே ஓடிடலாமா அப்படி சொல்லிட்டு, சரின்ட்டு திரும்ப வந்துட்டு, இல்லை நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ்லேருந்து வெளியே துரத்தி விட்டாங்கன்னு வந்தேன், நான் வேணா உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கவா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். டே தயவு செஞ்சு கிளம்புறியா அப்படி சொல்லிட்டு கோபமாக சர்ஜனை திட்டுறா ஹேரா. அந்த கோவப்படுறப்ப வந்துட்டு சர்ஜன் வந்து அவளோட கண்ணை பார்க்குறான், ரெட் கலரில் இருக்குது. இவனுக்கு ஒரு டவுட் வருது, இவன் வேம் பேரோ இல்லை இவன் கண் இப்படி சும்மா லென்ஸ் ஏதாவது வச்சுருக்காளோ அப்படி சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் சொல்லிட்டு, இப்போ அவர் நார்மல் மனுஷியாக இருந்தால் வந்துட்டு கடிக்க தோணாது தானே அப்படி சொல்லிட்டு இவன் போய் பக்கத்தில் உட்காரான். ஆனால் இந்த லூஸும் ஒரு வேம்பேருங்கிறத மறந்துட்டு போய் பக்கத்தில் போய் உட்காந்தா பார்த்தீங்களா, அதான் இல்லை ஹைலைட்டு. சரி அவன் வந்துட்டு பக்கத்தில் போய் உட்காரான். டேய் மூட்டு எந்திரிச்சு ஓடிடு அடிச்சிருவேன் அப்படின்னு விரட்டுறான். பக்கத்தில் உட்காந்தையும்
நீ என்னடி மிரட்டுற என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறான். என்ன டீ போட்டு கூப்பிட்ற, அடிச்சு பல்லெல்லாம் உடச்சிட்டு எந்திரிச்சு போடாமல அப்படி சொல்லி திட்டுறா. ஏ இப்போ நான் உன் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணனா, இந்த சீட்டில் வந்துட்டு நீ மட்டும் தான் உட்காரு எழுதி வச்சிருக்கா, நான் இப்படி தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேர் வந்து சண்டையில் ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு இவள் எங்கே இருக்கா, வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கே வந்துட்டு அவள் வீட்டுக்கு போகிறப்போ அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அதுவும் அவளுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறான். ஏன்னா இவன் தான் ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, அவள் கையில் செத்துருவான் இவன் அடிவாங்கியே. சரியான பஜாரி அவ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து மெதுவாக அவள் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் தான் இவன் ரெண்டு ஸ்டெப் வச்சு போவான். அந்த மாதிரி போகிறான். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்குறான், வீட்டை பார்க்குறான். இவங்க வீடு மாதிரியே தான் அவங்க வீடும் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சொல்லிட்டு சரி இப்போ எதுவும் பேச வேண்டாம் சொல்லிட்டு அந்த அவங்கள வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இவங்க எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அவங்க அம்மாவை, அந்த பொண்ணோட அம்மாவை எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து பார்க்குறான். இந்த ஃபோட்டோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, கண்டிப்பாக வீட்டில் தான் பார்த்துருப்பேன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டே, அதாவது ஒய்யன்கிட்ட வந்து கேட்குறான், மா இவங்களை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரடா உனக்கு யாரடா தெரியும் சொல்லிட்டு நீ ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து காட்டுற அப்படி சொல்லிட்டு சரி கொண்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறான். பார்த்தா இவளுக்கு செம சாக்கு, இவ்வளோ நாளாக தேடிட்டே இருந்தா இல்லையா ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த பொண்ணோட அம்மா. இதை பார்த்ததுமே டே இவங்க எங்கடா இருக்கா இவ, இவளை தாண்டா இவ்வளோ நாளாக தேடிட்டுருக்கேன், ஆமாம் இவளை எங்கே பார்த்த முதல்ல அதை சொல்லு சொல்லிட்டு கேட்டு அட்ரஸ்லாம் வாங்கிட்டு எங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீயை தேடி கண்டுபிடிச்சி டே 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 வாடா கூட்டு போடா என்ன என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தர தர தரேன்ட்டு அவன் என்ன நிலமையில இருக்கானு கூட பார்க்காம தர தர தரேன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு. அவனே பாவம் வீ வந்துட்டு கம்ப்யூட்டரை பார்த்து செம்ம டயர்ட்லேயே வந்துட்டு ஒர்க்கு ஃபுல்லாக ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக வந்துட்டு அப்படியே தூங்கியிருந்தான். அவனை போய் தர தர தரேன்னு இழுத்துட்டு போய் அவன் எங்கே போனாலும் தூங்க தூங்கவே போகிறான். நீங்கள் மட்டும் நீங்களும் அப்புறம் சர்ஜனும் வந்துட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்ன்ட்டு அவனை கூட்டு போயிருந்தீங்க, அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவனை கூட்டு போயிருந்தீங்க சர்ஜனை. அவனை வந்துட்டு ஃபாலோ பண்ணது இன்றைக்கி தானே, அதுக்குள்ளே வந்து கேட்டால் திரும்ப மறந்து போச்சு, அவனுக்கு இடமே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. வீயும் வந்து சர்ஜனும் வந்துட்டு வெளியே நிற்கிறாங்க. அப்போ வந்து வீ ஒரு டயலாக் வரும், எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலி புழுக்க எதுக்கடா காயுதுன்னு சொல்லிட்டு பா பேசாமல் இருங்கப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அம்மா எவ்வளோ சந்தோஷமாக போய் பேசுகிறாங்க பாருங்க, நீங்களாம் இருக்கீங்களே நானாச்சும் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சுண்டெளியாக இருந்துட்டு நீ எல்லாம் என் முன்னாடி வந்து பேசுகிற பத்தியாடா அதான்டா என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டமேன்ற சந்தோஷத்தில் நீங்கள் வந்துட்டு ஏ எப்படி என்ன ஆச்சுடி உன் லைஃப்பில் எல்லாம் சொல்லடின்ட்டு கதை கதையாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீயே மறந்து போயிட்டீங்க, உங்கள் பையனையும் மறந்து போயிட்டீங்க கூப்பிட்டு போனதே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது தான் அம்மா உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சான் சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அதாவது அந்த ஹேராவோட அம்மா கேட்கும்போது தான் உங்களுக்கு ஐயோ ஐயோ அவங்கள கூட்டிகிட்டு வந்தமே அப்படின்னு சொல்லிட்டு இரு இருடி என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காரு எங்கேயாவது உட்காந்துருப்பான் அந்த அவனை வந்து நான் இழுத்துட்டு வரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீக்கிட்டே சர்ஜனி வந்து டேய் என்னடா உள்ளே வராமல் இங்கே நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. கூப்பிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இது என் ஹஸ்பண்டு இவன் ஒரு வேம்பேரு இவன் ஒரு குட்டி வேம்பேர்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறீங்க. அதே மாதிரி அவள் வந்துட்டு சொல்கிறான், அந்த உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து சொல்கிறாங்க இவன் வந்துட்டு என் ஹஸ்பண்டு இவனும் ஒரு வேம்பேரு தா எனக்கு பிறந்திருக்காளே இந்த ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெராவை காட்டி இவளும் ஒரு வேம்பேர் தான் அப்படி சொல்லி சொன்னதுவே இங்கே நம்ம சர்ஜனுக்கு மனசுக்குள்ள ஒரே நெஞ்சுக்குள் பேதிடுமாமல்லை இப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்கு பாட்டு. யாராவது இவனை பார்த்ததுமே கோவம்தான் வருது, என் உசுர் எடுக்கிறதுக்குன்னே என் வீடு தேடி வந்திருக்கானே, இதில் வேற என் இவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஃப்ரெண்டாக வேற போயிட்டாங்க இவன் வேற வேம்பேராக வேற போயிட்டானே, ஐயோ சும்மாவே சண்டை போடுவானே என்கிட்ட வேம்பேர்னு வேற தெரிஞ்சு வச்சுக்கிறான் இனிமேல் என்கிட்டே வம்பிழுப்பானே சொல்லிட்டு சரி இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல என்கிட்ட எவ்வளோ வம்பிழுத்தாலும் பரவாயில்லடா நீ என்கிட்ட தான்டா சாக போகிறேன் சொல்லி நினச்சிட்டு ரெண்டு பேர் வந்துட்டு இப்படி முடிவெடுத்துட்டு சுற்றிட்டு இருக்குதுங்க. அதுங்க ரெண்டும்
இங்கே வி வந்துட்டு செமையாக தூங்கி தூங்கி வளைஞ்சிட்ருக்கான். ஏய் போலாம் மாடி, டைம் ஆச்சு. ஆ போலாம் போலாம், உனக்கு என்ன அவசரம்? நான் எவ்வளோ வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்கேன், உனக்கு என்னடா அவசரம்? உட்கார்றா பேசாமல், போய் படுறா பேசாமல் சோஃபாலன்னு சொல்லிட்டு அவனை சொல்லி தாட்டி விட்றீங்க. அப்போ வந்துட்டு இந்த ஹெராவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வேம்பேர் இல்லையா, அவரே வந்துட்டு கூப்பிட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டு, இப்போ நீங்கள் எப்படி கண்ட்ரோலாக இருக்கீங்களா எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி அவங்க ரெண்டு பேர் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஹஸ்பண்டும் அவையும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் உங்கள் ஃப்ரெண்டு, காணாமல் போன ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த அன்றைக்கி அவளை பார்த்ததுமே. அதுவும் எப்படியெல்லாம் வி வந்துட்டு லவ் பண்ணானோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணையும் வந்துட்டு அந்த வேம்பேர், அதாவது ஹெராவோட அப்பாவும் லவ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு, இல்லை நீயும் நானும் எப்படியெல்லாம் பிளான் போட்டிருந்தோம், நம்ம கிரகம் இப்படி ஒரு வேம்பேர்ஸ் கிட்ட மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்துட்டு அங்கேருந்து அவங்க ரெண்டு பேருமே வியும் அப்புறம் ஹெராவோட அப்பாவும் வந்துட்டு திரும்பி பார்த்து, ஏன் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் உலகத்தை விட்டு இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, எங்களோட தியாகம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சொல்லிகிட்ருக்காங்க. பெருந்தியாகம் போங்களாதே, உங்ககிட்ட கடி வாங்கி செத்துட்ருக்கிறது எங்களுக்கு தானே தெரியும் சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேர் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே வந்துட்டு பேசி அந்த டே ஃபுல்லாக செம்ம ஜாலியாக போகுது உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு, 19 வருஷம் கழிச்சு மீட் பண்ணீங்க இல்லையா, சும்மாவே வாய் அடக்க முடியாது. இப்படி 19 வருஷம் கழிச்செல்லாம் மீட் பண்ணால் என்னத்துக்காக இது? இங்கே நீங்கள் ரெண்டு பேர் வந்துட்டு பேச மெய் மறந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். அங்கே வீயோ அந்த பிள்ளையோட அப்பா வந்துட்டு அங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம சர்ஜன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹெரா கிட்டே வந்து இதுமா நான் போயிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஹெரா கிட்டே தீர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டே மகனே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீ அங்கேருந்து சவுண்டுறான். பா நான் உங்கள் அளவுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எது உங்கள் அளவுக்கு இல்லையாவா, டே நீ என்னை விட டபுள் மடங்காக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த ரூம் அவன் ஹேராக இருக்க ரூமுக்குள்ளே போகிறான். அவன் பேசிக்கிட்டு இவங்களும் ஒன்றும் கண்டுக்கல, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டு அவங்களும் வந்து கண்டுக்கல, எல்லாம் வேம்பேர் தானே, வேம்பேருக்கு வேம்பேரை தானே கட்டி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு விட்டாங்க. லவ் பண்ணாலும் கட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹெராவோட ரூமுக்குள்ளே இவன் சர்ஜன் நின்று ஆனதுமே அங்கேருந்து ஒவ்வொரு பொருளாக பறக்குது, ஒழுங்கு மரியாதையாக வெளி போயிடு. இல்லைனா நீ என் கையில் தான் சாக போகிற, உன் சாவை என் கையில் தான் அப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹெரா வந்து செம்ம கோமா திட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம சர்ஜன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எதுக்குமே தயங்காமல் நீ என்ன அடித்தாலும் தாங்க வேண்டி, ஆனால் உன்னை கரெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க 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 பக்கத்து பக்கத்துலேயே போய் மெது மெதுவாக போய் போய் ஒரு வழியாக அவள் பக்கத்தில் போய் நின்று எங்க இப்போ அள்ளி பார்ப்போம் சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு சொல்கிறான். டே ஒழுங்கு மரியாதையாக போயிரு, சத்தியமாக நான் இருக்க காண்டுக்கு உன்னை கொன்று வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்கிறான். கொல்லடி பார்ப்போம் கொல்லு, அதான் உங்கள் வீட்டுக்கே தைரியமாக வந்திருக்கேன் பார்த்தியா, இவ்வளோ தைரியமாக இருக்கேன், நீ வந்துட்டு மிரட்டினோடனே நான் பயந்துருவேனா, இங்கே கொல்லடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னும் பக்கத்தில் போகிறான். இப்போ ஹெரா வந்து பயந்துக்கிட்டே, டே வேணா இது என் வீடு என் ஏரியா, எனக்கு வேம்பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கடா, பசங்களும் எனக்கு வேம்பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கூட்டு வந்த உன்னை காலி பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு மிரட்டா, எவ்வளோனா இருந்தாலும் சரி இங்கே வர சொல்லு அப்படி சொல்லிட்டு ஐவன் சொல்கிறான். கடைசியில் நம்ம ஹெரா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, கோவப்பட்டு டக்குன்னு அவன் பக்கத்தில் இருக்க ஒரு கத்தி எடுத்துட்றான். ஐயோ கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேஜன் அதை பார்த்துட்டு பயந்து அடித்து எந்திரிச்சு முட்டாய குத்தி கொன்றுவாடா சொல்லிட்டு அவசர அவசரமாக டோர் ஓப்பன் பண்ணி டக்குன்னு வெளியே வந்து உசுர கையில் பிடிச்சிட்டு, அம்மா என்னம்மா இது, உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு இப்படி கொலகார பாவியாக இருக்கா, என்னை கொன்றுப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பயந்துக்கிட்டே வந்துட்டு மூச்சு வாங்கிட்டே வந்து சொல்கிறான் வெளியே ஓடி வந்து. அப்போ வந்துட்டு வீ வந்து பார்த்துட்டு, டே மகனே நீ சரிப்பட்டு வரமாட்டானான்னு சொல்லி சொல்கிறான். எது சரிப்பட்டு வரமாட்டானா, என்ன என் பையனை பற்றி என்ன வார்த்தை சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஃபேமிலியே பார்த்து ஒத்துமொத்த உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் சேர்ந்து சிரிக்கிறாங்க உங்கள் ஃபேமிலியோட லட்சணத்தை பார்த்துட்டு. இப்படி அப்படியே வந்துட்டு செம ஜாலியாக போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ஜனும்
ஒரு வழியாக கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு நம்ம ஹேராக வந்து கரெக்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி ஜாலியாக அவங்க லைஃப் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ சேட் இந்த கதையும் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். பை காய்ஸ், லவ் யூ. அப்புறம் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் பார்த்தீங்கன்னா லவ்வில் ஆரம்பித்து கல்யாணத்தில் முடிப்பாங்க, ஆனால் நான் பார்த்தீங்களோ லவ்வில் ஆரம்பித்து குழந்தை பிறந்து அந்த பையன் பெருசாகி அவனுக்கே கல்யாணத்தில் முடிச்சு வச்சுட்டேன். எப்படி எப்படி நானே சொல்லிக்கிறேன், பெருமையாக கண்டுக்காதீங்க. சரி, ஓகே, பை காய்ஸ், லவ் யூ.